இப்போ மோகன சுந்தரம்னு ஒருத்தர் வந்து ஒரு காமெடி காமெடியன் பேசியிருக்காரு. பேசுறாரு. ஆமா. ஆமா ஆமா, அவரு நிறைய இதுல வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்த உடனேயே, நான் அப்ப அங்க மாமனார் வீட்டுக்கு போனேங்க, போன உடனேயேங்க அப்படின்னு ஓபன் பண்றது எல்லாமே மாமனார் மாமியார் மனைவி இவங்களதான். ஆமா, அறிவு இருந்தா நமக்கு பொண்ணு கொடுத்துருப்பானா அப்படின்லாம் வந்து அந்த ரொம்ப ஆமா ஆமா ஆமா, கேட்சியா அதாவது வந்து. அது அவர் மேல மட்டும் நான் வந்து சொல்லல, அதை உட்கார்ந்துகிட்டு அதையே ரசிச்சு. இது வந்து என்னுடைய அலிகேஷன் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு நான் 50 வயசுக்கு மேல, 50 60 வயசுக்கு மேல ரிட்டையர் ஆனவங்க இதை ஒரு ஷோவா போய் உட்காந்து, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஓகே, நீங்க அதை பப்ளிக்ல நீங்க ஒரு மீடியாவில் இதை நீங்க போடுறது மூலம் உங்களுக்கு இது ஒரு நீங்க வந்து வாழ்ந்து முடிஞ்சுதீங்க கரெக்ட்டுங்களா. ஆனா அதையே லைஃப்ல ஒரு பிலீஃப் சிஸ்டமா, அதுதான் வேல்யூ சிஸ்டம், யார் வேணாலும் காமெடி பண்ணலாம் அப்படிங்கிற லெவல்ல தான் இந்த இளைஞர்கள் திரும்பப்படுறாங்க. அப்ப அவன் என்ன நினைக்கிறான், இதுதான் ஃபேமிலி சிஸ்டம் போல் இருக்கு, இப்படிதான் வந்துட்டு ஒய்ஃப கலாய்க்கிறாங்க. அப்ப கலாய்க்கிறது ரொம்ப கிராண்டடா எடுத்து சின்ன பசங்க பண்றாங்க, காலேஜ்ல இருந்து ஒருத்தன் இது இருந்து நிறைய விஷயங்களை கலாய்க்கிறதுக்கான மூலதனம் அவங்க கிட்ட போறது இல்லை. அவங்க வந்து யாரு வந்து இந்த ஸ்டேஜ்லயும் வீட்லயும் இதை வந்து சாதாரணமா பேசுறாங்களோ, அவன் மனைவி நீ வந்துட்டு பிசாசு இப்படின்னு சொல்றது, விளையாட்டுக்கு அவங்க ஒரு பொழுதுபோக்காகவும் தொழிலாகவும் இவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவையானும் எடுத்து போடுறத, இந்த பசங்க இதுதான் வே ஆஃப் லைஃப்னு நினைக்கிறாங்க அப்படிங்கறத தான் நான் வந்து பதிய விரும்புறேன். இது தப்புங்கிறது, இதை வந்து ஒரு அரசாங்கம் தான் இதை வந்து மாடரேட் பண்ண முடியும், ரெகுலேட் பண்ண முடியும் நான் நினைக்கிறேன். எதெல்லாம் ஒரு இளைஞனுடைய மனதுல போயிட்டு ஒரு காமெடிங்கிற பேர்ல போய் சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்காந்துடு, அடுத்த தடவை அவன் கண்டிப்பா ஒய்ஃப் இருக்கேன். அதையே தான் இது யூடியூப் சேனல்ல நிறைய பேர் லவ்வர்ஸ் ஹஸ்பண்ட் டு ஒய்ஃப் கலாய்க்கிறதுல பாத்தீங்கன்னா, ஒய்ஃபை கலாய்ப்பாங்க, இவன் அவன் குடிக்க போறத பத்தி கலாய்க்கிறாங்க, இதெல்லாம் அக்செப்டட் பிராக்டிஸா வருது அப்படின்ற, நம்ம அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும்னு அவங்க வந்து நம்மள குறை சொல்றாங்க. ஆமா ஆனா ஆமா அதை சீரியஸா எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன, அந்த சமுதாய பொறுப்பு இருக்கிறவங்க இதை செய்யக்கூடாது ஒரு வலைதளத்துல இல்ல. அப்படின்னு நான் வந்து இதை வந்து என்ன எதிர்பார்க்கிறேன். பண்ணாங்க, இந்த யூடியூப் இதுல விஜய் டிவில வந்து நீயா நானா ஒரு வாட்டி நடத்துறாங்க, இந்த யூடியூபர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு வச்சு இந்த காமெடியா பண்றாங்க இல்லைங்களா, அவங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு 16 பேரை கூப்பிட்டு வச்சு ஒரு ப்ரோக்ராமே பண்ணாங்க. I see. அதுல என்ன நடந்துச்சுன்னா, எல்லாருக்குமே ஒரு தனிப்பட்ட திறமைகள் இருப்ப. காத்து கருப்புன்னு ஒருத்தர் இருக்காரு பாத்திருப்பீங்களா, ஆமா ஆமா, அவருக்கு வந்து நல்லா அந்த பாடுற திறமைகள் இருக்கு, அவரை பாட்டு எழுதி பாடுற திறமைகள் இருக்கு. ஆனா அவர் வந்து ஒரு கேலி கூத்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னு கேட்டாக்கா, நான் வந்து என்னோட சொந்த திறமைய காமிச்சேன், வியூஸே போகல, இந்த மாதிரி பண்ணும்போது எனக்கு வியூஸ் கிடைச்சது அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. சோ இது அவங்க பொதுவா வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு, நல்ல வீடியோக்களுக்கு வந்து எங்க வியூஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு மோசமான வீடியோக்கள் பரபரப்பை ஏற்படுத்துற வீடியோக்கள் மட்டும் தான் வியூவர்ஸே வராங்க அப்படின்னு ஒரு பொதுவான குற்றச்சாட்டு அவங்க வச்சுட்டு அவங்க நகர்ந்துடுறாங்க. உண்மைதானே, அது உண்மைதான் உண்மைதான். நீங்க அது வெறும் என்டர்டைன்மெண்டா நீங்க மாத்திட்டீங்க, நீங்க இன்ஃபோர்டைன்மெண்டா இருந்தத இன்ஃபோவை கழட்டி விட்டுட்டு வெறும் என்டர்டைன்மெண்டா பண்றதை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணணும். என்ன, எப்படி ஒரு பப்ஜி ஒருத்தனுடைய விஷயத்த வந்து இதாகுதோ, அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் ரெகுலேட் பண்ண வேண்டியதுல இந்த மாதிரி இளைஞர்களுடைய மனது சமுதாயத்தை பத்தின நோக்கு கலாய்க்கிறதுங்கிறது அக்செப்டட் ப்ராக்டிஸ். இப்ப அந்த மாதிரிதான் வந்து இந்த காலத்து இளைஞர்கள் வந்து இதெல்லாமே சகஜம் அப்படின்னு அக்செப்டட் ப்ராக்டிஸா எடுத்துட்டு போறதுக்கான இதை வந்து நான் பதியணும்னு நினைச்சேன். டொமஸ்டிக் ப்ராப்ளம்ஸ் வருதுங்க, ஏன்னா இதை பார்த்துக்கிட்டு ஒரு இம்மீச்சுரிட்டி இல்லாத ஹஸ்பண்டை நான் கழுத்து கட்டிக்கிட்டேன், எந்த இடத்துல எதை பேசுறதுன்னு உனக்கு தெரியல, ஆனா இவன் என்ன பண்றான் பப்ளிசிட்டிக்காக, எனக்கும் நானும் இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் அக்செப்டட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்றான்னு நான் நினைக்கிறேங்க. உண்மைதான் உண்மைதான். இப்ப தென்கட்சி சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தாரு, எல்லாருக்குமே தெரியும் அவரோட நகைச்சுவை எல்லாம் பாத்தீங்கன்னா, யாரையும் காயப்படுத்தாது, அவ்வளவு வந்து மரியாதையா கண்ணியமா இருக்கும். அந்த மாதிரி அந்த உதாரணங்கள்ல போகணும். மோகன சுந்தரத்துக்கு வந்து நம்ம வந்து இத ஒரு மோகன சுந்தரம்ங்கிறவருடைய உதாரணத்தை நான் அடிக்கடி பாக்குறது, அதை தவிர வேற எதுவுமே அவர் பேசறது இல்லை. பேசறது இல்ல. இத நம்ம வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்டா குடுக்கறதா இருந்தாலும், ஒரு கம்ப்ளைண்ட்னா ஒரு ஒரு சோசியல் அவேர்னஸா அதை நம்ம எடுத்து செய்யணும்னாலும் நம்ம ஒரு அமைப்பா செய்யலாம். செய்யலாம் செய்யலாம். இல்ல முதல்ல அவருக்கே தெரியப்படுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ மூலமா அவருக்கே வந்து முதல்ல ரொம்ப அழகா சொன்னீங்க. கரெக்ட், முதல்ல அவருக்கே வந்து நீங்க தெரியாம பண்றது தான் செய்யறாருங்க. ஆமா, இது பண்றது தவறுன்னு முதல்ல அவருக்கே நம்ம தெரியப்படுத்துவோம்.